அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலை ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் கலந்த அனுபவம் தான் வாழ்க்கை. அனைவருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பலவிதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்திச்சு வந்திருப்போம். அப்படியான காலங்களில் மனிதர்கள் கிட்ட உதவி கேட்பதை விட அதிகம் மக்கள் கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவன் கிட்டேயே தங்களுடைய நிலையை சொல்லி ஆறுதலும் பெறுவாங்க. அந்த வகையில் 12 ராசியினரும் எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டா நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் உச்சமடையும் ராசியான மேச ராசியில பிறந்தவங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செஞ்சு முடிப்பவர்களாய் இருப்பாங்க. இந்த மேச ராசி நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நன்மையான பலன்களை பெற முடிந்த அளவு பழனி மலையில இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி முருகனை வணங்கி வளம் பெறலாம். அடுத்ததா ரிஷப ராசி நண்பர்கள். பொதுவா கலைகள்ல அதிகம் ஈடுபாடு கொண்டவர்களா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருப்பாங்க. தாங்கள் ஈடுபடும் எத்துறைகள்லையுமே தங்களுடைய தனித்தன்மையை காட்டுவாங்க. இந்த ராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாறுதல்களை பெறுவதற்கு திருவையாறுல இருக்கக்கூடிய அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் வருடம் ஒரு முறை தரிசிக்கிறது நல்லதுங்க. அடுத்ததா மிதுன ராசி நண்பர்கள். எத்தகைய ஒரு பிரச்சனைக்கும் தங்களுடைய சிறந்த சிந்தனை திறன் மற்றும் அறிவாற்றல் கொண்டு தீர்வு வழங்குபவர்களாக தான் மிதுன ராசி நண்பர்கள் இருப்பாங்க. மிதுன ராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில அனைத்திலையும் சிறப்பா விளங்க பாண்டி நாட்டு நவ திருப்பதி கோவில்கள்ல ஒன்னா இருக்கிற திருத்தொலைவில்லி மங்களம் கோவில் போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யலாங்க. 12 ராசியில 4வது ராசியா இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் சிறந்த நிர்வாக திறனால எல்லாரையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய திறமை கொண்ட ராசியினராகவே இருப்பீங்க. எப்போதும் பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்த நன்மைகளை கொடுக்கும். அதுலையும் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரி தேவிய வணங்கி வந்தா பல சிறந்த மாற்றங்களை இந்த கடகராசியினருடைய வாழ்க்கையில அனுபவிக்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை கொண்ட பிறகு எப்பாடுபட்டேனும் அதை நிறைவேற்றும் திறம் கொண்டவர்களாக தான் சிம்ம ராசி நண்பர்களுடைய குணமும் இருக்குங்க. தங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்திலையும் மலை போல உயர திருவண்ணாமலை அருணாச்சல மலையின் கீழ் கோவில் கொண்டுள்ள அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் நீங்க வழிபட்டு வரலாம். அடுத்ததா கன்னிராசி நண்பர்கள். பிறரை சரியா எடை போடுவதில் வல்லவர்களான கன்னிராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில சொந்த முயற்சியால முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எப்பயுமே கன்னிராசியினரின் வாழ்க்கையில பொருளாதார உயர்வுகளையும் மிகுந்த நன்மைகளையும் பெறுவதற்கு சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவெண்காடு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாங்க. அடுத்ததா துலாம் ராசி நண்பர்கள். எப்பயுமே தங்களை சிறப்பா அலங்கரித்து கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களா துலாம் ராசியினர்கள் இருப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கையில தீமைகள் நீங்கி எப்பயுமே நன்மையான பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை அதிகமா பெறுவதற்கு 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னான திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை வழிபடுவதால துலாம் ராசினர்களுடைய வாழ்க்கையில வளமையும் பெருகுங்க. அடுத்ததா விருச்சிக ராசி நண்பர்கள். எத்தகைய கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்களாக தான் விருச்சிக ராசி நண்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் நீங்க எந்த ஒரு சித்தர் ஜீவ சமாதி பீடத்திற்கும் சென்று வழிபாடு செய்வது நல்லதுங்க. அதலையும் குறிப்பா நெரூர் சதாசிவ பிரம்மரேந்திர சுவாமிகளுடைய ஜீவ சமாதி சென்று வழிபடுவது வாழ்க்கையில மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததா தனுசு ராசி நண்பர்கள் செல்ல வேண்டிய முக்கிய ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கையில பணத்தின் தேவை முக்கியமானது அப்படின்னாலும் அதை விட உயரிய ஒன்றான இறைவன் பற்றிய சிந்தனை மற்றும் செயல்கள்ல அதிக விருப்பம் கொண்டவர்களாய் இருப்பாங்க. இந்த ராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த அதிர்ஷ்டங்களை பெற சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புட்குழி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது நல்லது. அடுத்ததா மகர ராசி நண்பர்கள். எழுதல சோர்வடையாத உடல் மற்றும் மனமும் எப்போதும் உழைத்து கொண்டிருப்பதுல அதிக ஆர்வம் கொண்டவர்களா
இந்த மகர ராசி நண்பர்கள் இருப்பாங்க. இவங்க தங்களுடைய உழைப்பிற்கேற்ற சிறந்த பொருளாதார பலன்களை பெறவும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையவும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருவரங்கத்துல போய் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வரலாம். அடுத்ததா கும்பராசி நண்பர்கள். திறமைகள் பல இருந்தாலும் தங்களை சரியா வெளிப்படுத்தி கொள்ளும் மனமில்லாத கும்பராசிக்காரர்கள் தங்க கிட்ட இருக்கும் திறமைகளை வெளிப்பட்டு அதனால பொருளும் புகழும் ஈட்ட கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாங்க. அடுத்ததா மீன ராசி நண்பர்கள். சுபகிரகமான குரு பகவானுடைய ஆதிக்கம் மிக்க மீன ராசியில பிறந்தவங்க மேன்மையான குணங்கள் அதிகம் பெற்றவர்களாயிருப்பாங்க. தங்களுடைய தர்ம நெறிக்கு பங்கம் ஏற்படாம நியாயமான முறையில வாழ்க்கையில முன்னேற்றங்களை பெற திருச்சிராப்பள்ளி பக்கத்துல இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால மீன ராசியினருடைய வாழ்க்கையில பல நன்மைகளை பெறலாங்க. இதுவரைக்கும் நம்ம 12 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்களை பத்தின தகவலை தான் பார்த்திருப்போம். இனி 12 ராசிக்காரர்களுடைய பொதுநலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 12 ராசியில முதலாவது ராசியான மேச ராசி நண்பர்கள் இயற்கையிலேயே யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திர தன்மை கொண்டவர்களாய் இருப்பாங்க. எதையும் தைரியத்தோடையும் நம்பிக்கையுடனும் செய்து முடிப்பவர்களாகவும் இருப்பாங்க. வெற்றி பெறுவது ஒன்றையே லட்சியமா கொண்டிருப்பாங்க. அடுத்ததா ரிஷபராசி நண்பர்கள் ரொம்பவே அமைதியானவர்களாய் இருப்பாங்க. ஆர்ப்பாட்டம் செய்ய ஆசை இருந்தாலும் செய்ய துணிவில்லாதவர்களாகவும் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இருப்பாங்க. தோற்றத்தால மற்றவர்களின் எண்ணங்களை மாற்றம் காணம் செய்யும் ரிஷபந்தார்கள் சீற்றம் இல்லாம பேசும் தன்மை பெற்றவராய் இருப்பாங்க. கூட்டங்களுக்கு மத்தியில இவர்கள் நிற்கிறப்ப இவர்களை கோடீஸ்வரர் என்ற மதிக்கும் அளவுக்கு தோற்றப்பொழிவும் இருக்குங்க. எடுக்கும் முயற்சியில பின்வாங்க மாட்டாங்க. வாகன யோகம் அதிகம் பெற்றவர்கள் ரிஷபராசி நண்பர்கள். ஆடை அணிகளின் அணிவதில அதிகம் பிரியமுள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா மிதுன ராசி நண்பர்கள். இந்த ராசிக்காரர்கள் அதிக அளவு மூளை பலம் உள்ளவங்க. அதிக புத்திசாலித்தனத்தையும் மிகச்சிறந்த நிர்வாக தன்மையையும் கொண்டவங்க. சங்கீதம் ஆடல் பாடல் இது எல்லாத்திலையும் விருப்பம் கொண்டவர்களாகவும் நல்ல மனோசக்தி உடையவர்களாகவும் இந்த மிதுன ராசி நண்பர்கள் சொல்லப்படுறாங்க. அடுத்ததா கடகராசி நண்பர்கள். இவர்கள் மற்றவர்களுடைய மனமறிந்தும் குணமறிந்தும் பேசுவதில வல்லவர்களாகவும் எல்லோரையும் தன்னை போல நினைக்கக்கூடியவர்களாகவும் நம்பியவர்களை ஒரு நாளும் கைவிடாதவர்களாகவும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதற்கு எல்லளவும் கலங்காதவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா சிம்ம ராசி நண்பர்கள். இவர்கள் அதிக துணிவும் தலைமை பதவி ஆசையும் உடையவர்கள். எவருக்கும் அடங்காத தன்மையும் அன்புக்கு மட்டும் அடங்கக்கூடியவராகவும் தான் இருப்பாங்க. எல்லாம் தெரிந்தாலும் மற்றவரை பற்றி அறிந்தாலும் தனக்கு ஒன்றும் தெரியாதது போல காட்டிக்கொள்வாங்க. மற்றவர்கள் மனம் புண்படாமல் இருக்க பொய் சொல்ல தயங்க மாட்டாங்க. அதிகாரத்தை உபயோகித்து காரியம் சாதிப்பதை விட அன்பை உபயோகித்து அதிகம் சாதித்து காட்டுபவர்களாக தான் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் இருப்பாங்க. அடுத்ததா கன்னிராசி நண்பர்கள். இவர்கள் மற்றவர்களின் பாராட்டுதல்களை காட்டிலும் பாசத்துக்கே அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவர்கள் புதுமையானவர்களாகவும் புத்திசாலித்தனமாகவும் பதில் கூறும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஆத்ம பலத்தை விட அறிவு பலம் அதிகமாகவே இருக்குங்க. பார்த்த மாத்திரத்திலேயே இவர்களை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான விஷயமாகவே இருக்கும். அடுத்ததா துலாம் ராசி நண்பர்கள். இவங்க கைராசி மிக்கவர்களாகவும் கடமை தவறாதவர்களாகவும் இரக்க சுபாவமும் அரக்க சுபாவமும் கலந்த மனோபாவம் பெற்றிருப்பவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா விருச்சிக ராசி நண்பர்கள். இவங்க விறுவிறுப்பா செயல்பட்டு காரியத்துல வெற்றிகளை குவிக்கும் கூர்மையான புத்தியுடையவர்களாய் இருப்பாங்க. அடுத்ததா தனுசு ராசி நண்பர்கள். இவர்கள் உதவும் மனதாலும் உழைக்கும் திறத்தாலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்களாகவும் தெய்வ பக்தியுடையவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா மகர ராசி நண்பர்கள். இனிமை குணத்தோடும் காட்சியளிக்கும் இவர்கள் வைராகிய மனம் பெற்றவர்களாய் இருப்பாங்க. நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு தனி முத்திரையை பதித்தும் விடுவாங்க. அடுத்ததா கும்பராசி நண்பர்கள். செய்யும் தொழிலே தெய்வமா கருதும் இயல்புடையவரா கும்பராசி நண்பர்கள் இருப்பாங்க. யாருக்கும் சட்டென்று வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அதை நிறைவேற்றாமல் இவர்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா மீன ராசி நண்பர்கள்.
இவர்கள் இல்லம் தேடி வருபவர்களுக்கு உள்ளம் மகிழ கொடுத்து உதவும் இவர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை எளிதில் செய்து முடிக்கும் திறன் பெற்றவர்களாயிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய புனித ஸ்தலங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம 12 ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் என்னென்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.